புதுச்சேரி அரசு வேலை வாய்ப்புகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் 500 மேற்பட்ட பாமகவினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் புதுச்சேரியில் அரசு துறைகளில் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணியிடங்களை படிப்படியாக நிரப்புவதற்கான அறிவிப்பை புதுச்சேரி வெளியிட்டது. அந்த வகையில் முதற்கட்டமாக 1,000 மேற்பட்ட இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை புதுச்சேரி அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த புதுச்சேரி அரசின் அறிவிப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடானது இல்லாமல் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்சிகள் போராட்டம். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த தினம் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக அண்ணா சிலை அருகே இருந்து ஊர்வலமாக வந்தனர். கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளான அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக சட்டமன்றத்தை முற்றுகையிட ஊர்வலம் வந்தனர். அப்போது சட்டமன்றம் அருகே காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து அனைவரையும் தடுத்து நிறுத்தினர். அதனால் காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினரின் தடுப்புகளை தூக்கி எறிந்த பாமகவினர் சட்டமன்றத்தை நோக்கி சென்று சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 20 முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது சமாதானம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் சமாதானமாகும் பட்சத்தில் அவர் அனைவரும் கலைய செய்வார். இல்லையெனில் காவல்துறையினர் அனைத்து பாமகவினரும் கைது செய்வதற்கான அந்த காவல்துறை வாகனங்களும் தற்போது தயார் தொடர்ந்து இந்த புதுச்சேரி அரசு வேலைவாய்ப்புகளில் இந்த இடஒதுக்கீடுக்காக பாமகவினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மோகன்.